நண்பர்களே, இன்னைக்கு தேதி பிப்ரவரி 7, 2023. நேரம் காலையில் 8:47 ஆகுது. மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. இன்னைக்கு நம்ம ரோபோ ஆன் பண்ணி வச்சாச்சு, எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. 3000 ரூபாய் ப்ராஃபிட், 3000 ரூபாய் லாஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். டெய்லி நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதத்தில் மொதல் 2 நாள் ட்ரேட் பண்ணதுலேயே நமக்கு கேபிட்டலில் 10% ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. அதனால் நாம் பெரிய ஃபண்டு வச்சு ட்ரேடு பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டில் ட்ரேடை நிப்பாட்டிட்டோம். ஏன்னா நாம் மாதத்துக்கு 10% தான் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால அந்த பெரிய ஃபண்டு இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் ட்ரேடை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன்னா அதில் 10%ங்கிறப்போ ஒரு நல்ல பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரிட்டர்னாக வந்திருக்கும். இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட், என்னுடைய அக்கௌண்ட் AB047152, இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை தான் நம்ம டெய்லி யூடியூப்பில் ரோபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக காட்டுறதுக்கு இந்த அக்கௌண்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த அக்கௌண்ட்டில் 50,000 மட்டுமே கேபிட்டலாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் லாஸ் எது வந்தாலும் நாம் மாதம் முழுக்க ட்ரேட் பண்ணத்தான் போகிறோம், ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி ட்ரேட் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு நேற்றுக்கு நமக்கு லாஸ் வந்திருக்கு. இந்த மாதத்தில் 2,191 ரூபா தான் 50,000 ரூபாய்க்கு லாபமாக வந்திருக்கு. இதில் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு நம்ம கேபிட்டலில் 4.38% அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.5% விட அதிகமாக லாபம் அப்படின்றது வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் எப்படி போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் இப்போ காலையில் 9:39 ஆகுது. நம்ம எதிர்பார்த்த மேக்ஸிமம் லாஸ் ரீச் ஆயிடுச்சு. இன்றைக்கி 3000 ரூபா டார்கெட் ரீச் ஆகலை, 3000 ரூபா ரிஸ்க் வந்து ரீச் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி தேதி 7 பிப்ரவரி 2023. இன்றைக்கி எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் இந்த ஷீட்டில் நான் அப்டேட் பண்ணிடுறேன். மைனஸ் 3113. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதத்தில் இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் நாம் நெட்டாக லாஸில் தான் இருக்கோம். 2 நாள் லாஸ் வந்ததுனால ரொம்ப பெரிய லாஸ் எல்லாம் இல்லை. 50,000 ரூபாய்க்கு 922 ரூபா அளவுக்கு லாஸ் ஏற்பட்டிருக்கு. பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கும் பொழுது -1.8% அளவுக்கு நாம் லாஸ் பண்ணியிருக்கோம். நான் வெள்ளிக்கிழமே சொல்லியிருந்தேன், நாம் 10% கேபிட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தாச்சு. அதனால் நம்முடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் 10% கேபிட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ட்ரேடை ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த மாதத்துக்கான கேபிட்டலுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருச்சு 10%. அடுத்து நம்ம மார்ச் மாதம் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்முடைய பெரிய ஃபண்டு வச்சிருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸில் எல்லாம் 10% ப்ராஃபிட் வந்தோடனே நாம் ட்ரேடை ஸ்டாப் பண்ணிட்டோம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் ரோபோனுடைய டெய்லி பர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்காக இதில் ஒரு சின்ன ஃபண்ட், 50,000 மட்டும் கேபிட்டல் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதில் வரக்கூடிய லாஸ் அப்படின்றது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் ப்ராஃபிட் லாஸ் என்ன வந்தாலும் இந்த மாதம் முழுக்க நாம் ட்ரேடு பண்ணி தான் காட்டுவோம் இந்த அக்கௌண்ட்டில். இந்த ட்ரேட் எதுவுமே நம்ம மேனுவலாக பண்ணல, ரோபோ தான் பண்ணுறது. இந்த ரோபோ சம்மந்தமாக மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். என்னுடைய நம்பர் 9842351420. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.